நான் நிறைய லெசன்ஸ் கவனிக்கலனாலும் நிறைய பர்சன் மீட்டிங் வரல, கரெக்டாக நீங்கள் செமினார் கூட நான் வரல. இருந்தாலும் நான் என் வேலையை 2 வருஷம் ஏமாத்திட்டு நான் 1 லட்ச ரூபா கடனை வந்து ஒரு மனுஷன் தாங்கணும்னாலே அதுக்கு ஒரு இது வேணும். இதுக்கு நம்ம கடன் அடிக்கிறது எல்லாம் சம்மந்தம்னு வேற யோசிக்கலாம். இவரு இருக்குன்னு சொல்லல. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னால் ஒன்றும் பண்ணணும்னு யோசிக்கவே முடியல. நாளைக்கு வேலை ரெட்டை வடக்குது கை காலலாம். அந்த நேரத்தில் எடுக்க முடியும் இவர் நம்ம ரிஜெக்ட். அதே மாதிரி எனக்கு இன்னொன்று வச்சிடலாம். ஒரே மென்டர் தான் லைஃப்பில் தமிழில் வச்சு ஓட்டிட்டா அதான் பிரச்சனை. எதுக்கு நான் செஞ்சேன்னா நம்ம அப்பா எப்படி செய்கிறாருன்னு நம்ம ஃபுல்லாக பார்த்து கற்றுக்கிட்டு ஃபியூச்சரில் அவன் செய்வான். அந்த கதையில் முன்னாடி போயிட்டீங்க. என்ன வேலை வராங்க எனக்கு தெரிஞ்சு உங்க விஷயங்கள் நிறைய உள் வாங்கிட்டேன்றது எனக்கு பயங்கரமான கான்ஃபிடென்ட். எனக்கு போதா குறைக்கு நான் எங்கேயாச்சும் வந்து அட்டன் பண்ணா வரலாம் போகலாம். மற்றபடி நான் படித்த விஷயத்தில் எனக்கு டைம் சரியா இருக்கும். படித்த விஷயங்களை போய் நான் செயல்படுறதுனாலே நிறைய சரியா இருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா என் அளவுக்கு படிச்சிருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட என் வேலையை 2 வருஷம் ஏமாத்திட்டு நான் படிப்பேன். உங்க கோர்ஸை ஆள் தான் அங்கே உட்காந்துருப்பேன். அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் வேலை பார்ப்பேன். நான் சூப்பர்வைசரே. எனக்கு ஒரு 7 பேர் இருப்பாங்க. எல்லாத்தையும் வேலை அசைன் பண்ணிட்டு ஒரு கொட்டாயில் உட்காந்துருப்பேன். அந்த கொட்டை உங்களுக்கு காட்டியிருக்கேன். கொட்டாயில் உட்காந்துருப்பேன். ஃபுல்லாக உங்களுக்கு லெசன் தான் ஓடிட்டுருக்கேன். அவ்வளோ நியர்லி 2 வருஷம் அவ்வளோ இறக்கிட்டேன். அப்போ இதுக்கு முதல்ல வாழ்வோம். கற்றுக்கிட்டதை முதல்ல வாழ்வோம். அதுக்கு அது வந்து ரெண்டாவது வந்துட்டு எல்லோரும் படிக்கிற லெசன் கிடையாது. செந்தில்களுக்கு தனியாக ஒரு ட்ராக் ஓடிட்டே இருக்கும். அதுதான் நான் வரும்போது சொன்னேன். ஒரு எதுக்கும் லெசன் கிடையாது, புக்கு கிடையாது. ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நான் சொல்றேன் அடங்கிறோம். அது ஸ்பெஷல். அது ஸ்பெஷலாக அது செந்திலுக்குன்னு ரிப்ளை இருக்கும். என்னோட ரிப்ளை அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி இருக்குது அவர்கிட்ட அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். எகெயின் நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அந்த மைண்டை உடைச்சது இல்லையா. அதுவும் இல்லாமல் அந்த 60 லட்ச ரூபா கடனை வந்து ஒரு மனுஷன் தாங்கணும்னாலே அதுக்கு ஒரு இது வேணும். அந்த நேரத்தில் என் கூட நீங்கள் சொல்ல முடியாதுன்னா என் நடந்து வேறு மாதிரி கூட முடியாது. எப்படி வேணாலும் ஏன்னா நிறைய பேர் தோண்டு போகிறதான் பிரச்சனை. அப்போ நானும் தோண்டது உண்மை தான். இருந்தாலும் சேர்த்துட்டு ஜெயிச்சிடலாம். அந்த வண்டியில் தான் வண்டி அது கூட அவர் சொன்னார் ஒரு வார்த்தை. நீங்கள் வந்து இன்னைக்கு கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், 1 ரூபா மட்டும் கொடுங்கன்னு சொல்லுங்களேன். அதுவும் சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. வேற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஞாபகம் எனக்கு வரப்பட்டுக்காங்க. சொன்ன டேட்ல சொன்ன டைத்துல அது 1.5 வருஷம் 1 வருஷம் கொடுத்த ஒரே தனக்கும் மெசேஜ் வந்துட்டே இருக்குமாப்ல.
அந்த வண்டியை போய் நம்ம பீச் இருக்கு இதுல வண்டி நிறுத்திடும் பீச்சில் பீச்சில் நிறுத்திட்டு தான் வேலை அது ஒரு பக்கம் ஓடும் இதுக்கும் நம்ம கடன் அடைக்கிறது எல்லாம் சம்மந்தம் வேற யோசிக்கலாம் கடந்தது வருஷமும் போயிடுச்சு இல்லைன்னா சும்மா மற்ற மாதிரி கதை கேட்டு அங்கேயே உட்காந்துருக்குறது அது அந்த வருஷம் இல்லை இல்லை எவ்வளோ மூமெண்ட் என்னென்ன கஷ்டம் எனக்கு 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 இன்னும் பயங்கரமான ஞாபகம் இருக்குது என்னதுமா இவரே ஒரு கோர்ஸுக்கு போயிருந்தாரு அங்கே இவருக்கு டைம் ஆயிடுச்சு இருந்தாலும் என் மெசேஜை கண்டா உடனே பதிஞ்சு செஞ்சில பயப்படாதீங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் இது செய்யாதையும் சொல்ல மாட்டேன் ரெண்டு செய்ய நல்லா இருக்கும் கன்சல்டன்ட் அவர் கன்சல்டன்ட் இல்லை இல்லை அவர் வந்து இப்படிதான் ஏப்பா இது செஞ்சா இந்த ரிசல்ட்டு இது எதுவும் செஞ்சா இந்த ரிசல்ட்டு நான் இருந்தா இப்படி செய்வேன் நீ எப்படி செய்வ எனக்கு எப்படி தெரியும் எனக்கு உண்மையிலுமே அந்த அந்த 60 லட்சம் ரூபாய் கடனை கண்டு அது என்ன தெரியுமா ஆயிடுச்சு என்ன தெரியுமா ஆயிடுச்சு இவருக்கு நான் சிங்கப்பூர் டைம் 4 மணிக்கு அடிக்கிறேன் போகணும் ஏன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னால் ஒன்றும் பண்ணணும்னு யோசிக்கவே முடியல நாளைக்கு வேலை வெட்ட வெடக்குது கை காலெலாம் அந்த அதுக்கு முந்தின நைட்டு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்ல கூட நம்பலை எப்படி வந்ததுன்னு அதான் எவனும் நம்ப எவனும் எங்கள் வீட்லேயே நம்பலையா ஏன் 60 லட்சம் ஏன் கடை வாங்கினா அப்படிதான் அதுவே இருக்கு அது இருக்கு இல்லை அது கூட அவங்க வேண்டாம் நம்ம சொல்லுவோம் அது வேற அது நம்ப மாட்டாங்க என் வீட்லயும் நம்பல என் வீட்லயுமே நான் சொல்லிக்கல கொஞ்சம் கடன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவேன் எல்லாத்தையும் பயத்தை உண்டாக்கி அவங்க நிம்மதி கெடுத்து ஏன் அந்த நலி நம்மளோட பார்த்துக்கு ஆனா எனக்கு அது அதை முடிச்சுட்டு வந்தோமே எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா ஆனா அந்த ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த 2 வருஷம் என் உயிர் வாடுறது காரணமே அண்ணனோட அந்த வீடியோ ஆடியோ வாட்ஸ்அப் மெசேஜ் அதுலேயே சுவாசம் எனக்கு அவரையும் சொல்லுவாரு அதை கண்டிப்பா செஞ்சிருவேன் அதுவும் ஹெல்த் அது நீங்க கரெக்டா பண்ணீங்க அது மாதிரி இல்ல அப்பெல்லாம் வந்து நான் எனக்கு உண்மையுமே யோசிச்சேன் நம்ம கரானிக்கு வந்து இவரெல்லாம் ஹெல்த் எல்லாம் பெரிய நிறையா இருக்கு அப்புறம் தான் நீ கடல்ல இருக்கவனுக்கு எதுக்குடா ஹெல்த் சொல்றது கேள்றான் கடன் அடைக்கிறது தான் மேக்சிமம் பீப்புள் அப்படிதான் இருக்கும் ஆனா இவரு என்ன பண்ணிட்டாரு அதை புரிஞ்சுக்கிட்டாலும் இவரு ஹோல் லெசனை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாரு நீ இதுல இருந்து வர தம்பி அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன் இடையில நம்ம கடந்து பண்ணிக்கிறாரு அரசியல் பத்தி பேசுவோம் அரசியல் பத்தி பேசுவோம் 4 மணிக்கு போன் பண்ணி இல்லை அது என்ன கதை சொல்லுங்க அதான் ஏன்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டு ஒரு பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகும் ஆனால் நடவடிக்கை ஆரம்பிச்சா நைட்டு ஃபுல்லாகவே தூங்கலை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டுனா இப்படி வீடியோ யூடியூப்ல நான் பார்க்க ஆரம்பிச்சேன் இதுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டு நேராக சொல்லுவாங்க எல்லாம் இருக்காங்க மென்டர் இருக்காங்க பிசினஸ் கோச் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஆனால் நம்மளோட ஸ்லாங்க்கு ஏற்று நம்மளை வந்து உடனே சீக்கிருவார் அப்படின்னு நானாக கணிச்சு போட்டேன் இவர் நானே இவர் இன்னொருத்தர் ட்ரை பண்ணேன் அவர் வந்து அவர்கிட்ட நான் 2 மெசேஜ் போட்டோடனே அவர் எப்படி நினச்சிக்கிட்டாருன்னா அவர்கிட்ட நான் காசு கட்டணும் அவர் அவர் வந்து நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்தில் டப்புன்னு நிறுத்திட்டேன் நான் இப்போ கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்லாமல் அப்படியே விலக ஆரம்பித்தார் சரி இவர்கிட்ட நம்ம காசு கட்டணும்னு இவர் நினைக்கிறாருன்னு பண்ணிட்டு விட்டுட்டேன் அப்புறம் தான் அண்ணன் சொன்னோன்னே இவர் வீடியோ ரெகுலராக பார்த்துட்டுருங்க பார்த்துட்டு அப்புறம் 4 மணிக்கு பார்ப்பேன் தூக்கம் இல்லைன்னு 4 மணிக்கு சரி இவரை விட்டால் வேறு வழி இல்லை போட்டு பார்ப்போம் பாட போடும் என்ன நடக்குதுன்னு அடித்தேன் 4 மணிக்கு அடித்தேன் அடுத்த நிமிஷம் அடிக்கிறேன் பதட்டத்தில் தான் பேசுனேன் இந்த மாதிரி நான் வீடியோ பார்த்துருக்கேன் நான் அதில் ஒரே ஒரு கேப்பு அந்த கம்யூனிட்டி பாருங்க அன்னைக்கு நான் படிச்சிருந்து மொட்டை பாடி
நான் அந்த ஒரு பாய் வலிச்சது படுத்துட்டு இப்படி கை வச்சு செஞ்சு பார்த்துட்டு நினைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த கதை ஆரம்பிக்கிறது இதே வட்ட வாடியில. அப்போ வந்து நான் ஃபோன் பண்ணேன் உடனே எடுத்துட்டாரு. மூணு காலம் அடிக்கல, ஒரே காலத்துலேருந்து யாருங்க எங்கே இருந்துருக்கு என்ன வேணும் என்ன செய்யணும்னு செஞ்சுருக்காங்க. சரி சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு. இந்த மாதிரினா பெரிய ஒரு கடனாளி ஆகிட்டுனா நேற்று நைட்டு பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன செய்யணும் பேசிக்கலாம் கைகள். அப்புறம் சரி நாளைக்கு வந்து எத்தனை மணிக்கு நான் உங்களுக்கு கரெக்டாக எடுக்கணும் என்ன பண்ண சொல்ல அவராக சொல்லியிருந்தாரு. சரி நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து நான் இந்த நேரத்துக்கு உங்களுக்கு நான் ஃபோன் எடுப்பேன். அந்த நேரத்துக்கு கரெக்டாக பிக்கப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன் போகணும். உங்களை பற்றி நான் கேட்பேன், எல்லாம் நீங்கள் தெளிவாக சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களை நான் எடுக்கிறதா என்னென்னு முடிவு. அப்புறம் அதேமாதிரி எடுத்தார். இவருக்காக நான் என்ன பண்ணிட்டேன், கார் பார்க்கில் போய் தனியாக உட்காந்துட்டேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த நேரத்தில் எடுக்க முடியும் இவர் நம்ம ரிஜெக்ட் பண்ணி விட்டாருண்ணா அப்படின்னு. அதான் கரெக்டாக போய் காரில் வந்துச்சா? கரெக்டாக அந்த டைமுக்கு பண்ணிங்க, அந்த செகண்ட் வராமல் பண்ணிடுறான். கண்டிப்பாக இப்போ நீங்கள் இருக்கிறதுனால அண்ணனை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைன்னா இல்லை. கண்டிப்பாக கரெக்டாக 8:30 அடிச்சாரான். ஆனால் நம்ம செகண்ட் இது இந்த மாதிரி 8 கப்புன்னு எடுத்து ஒரு 1/2 hour ஆகிட்டுறோம். எங்கள் ஃபேமிலியை பற்றி, ஊரை பற்றி, நான் சிரிப்பு இருக்கிறோம் வரலாறு எல்லாம் பண்ணி எப்படி எப்படி லாஸ் என்ன ஆச்சு எல்லா வேலையும் சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோடய லெசன்ஸ்லாம் ஹெவியாக இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சுன்னா ஹாப்பி, இல்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் சொல்கிறத செய்கிற மாதிரி தான் உள்ளார இருக்கும். செய்யணும், 60 lakh ஈஸியாக முடிக்கலாம். ஆனால் சொல்கிறத செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. எதா இருந்தாலும் செய்கிறா எப்படியாக காப்பாற்றுங்க அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்காக ஃபீஸ் ஒன்று ஆமாம் ஃபீஸு 1 lakh 100,000 மட்டும் கொடுங்க அப்படின்னு. அப்புறம் வந்து சொன்னார், நான் வந்து நான் ட்ரைனிங் பெரிய பெரிய ஆளுக்கு பண்ணுறப்ப என்னோடய ட்ரைனிங் ஃபீஸ் வந்து உங்களால் கட்ட முடியாது, நார்மல் பீப்புளுக்கு 1.5 lakh அப்படின்னா முடியுமா அப்படின்னு கட்டுவானே அப்படின்னு. அப்புறமா திரும்பி யோசிக்கிறப்ப அவராக சொல்லிட்டாரு, ஏன்னாப்பா நீ ஆல்ரெடி இருக்கிற கடன் முடிச்சு விட்டு மொத்தத்தையும் விடு அப்படின்னு. நீ வந்து 1 rupee கட்டி நீ ஜாயின் பண்ணிக்க, உனக்கு வந்து எவனுக்கு இந்த ஆஃபர் இல்லை, உனக்கு வந்து 1 rupee இன்றைக்கு வரைக்கும் யார் இது எல்லாரும் இருக்கா இருக்கீங்க எல்லா கட்டிலையும் இருக்காங்க இந்த பின்னாடி இருக்கிறத எல்லாரும் ஒரே மெண்டர் தான் லைக்ல. அந்த கோர்ஸ் போனா இந்த கோர்ஸ் போனா என்ன தெரியுமா, நம்ம செந்தில் குமாரோட மென்டார் நீங்கன்னா செந்தில் குமார் என் லீடர், நீங்களும் என் மென்டார் தான் இருந்தாலும் எனக்கு ஒரே மென்டார் தான் லைஃப்ல. எந்த ஒரு ஆங்கிலாக இருந்தாலும் ஒரே மென்டார் தான். யாரு வேணாலும் அது எல்லாம் சொல்லலாம் எல்லாரும் ஓகே எல்லாரும் அது மாதிரி இன்னும் ஆக்கலாம். ஆனா நீங்க செந்திலா வாடுறோம், நீங்க செந்திலா இருந்தா அப்படி பண்ணலாம். பண்ண டெடிக்கேஷன் இஸ் வெரி டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட். செந்தில் கிடைக்கிறது இல்லை, அதாவது செந்தில் மாடலில் செந்தில் ஒவ்வொருத்தரும் டஃபஸ்ட் பீப்புள் கூட இருக்கலாம், அது அவங்களுக்கு பொறுத்து தான். ஆனால் அண்ணன் பல இடத்துல சொல்லிடுவார். என்ன சொல்லிடுவாருன்னா, செந்திலோட வெற்றிக்கு நான் காரணம் கிடையாது, செந்தில் தான் காரணம். நான் சொன்னேன் செஞ்சாப்புல செஞ்சாப்புல சொல்கிறத செய்யணும். அதனால எனக்கு கிடைச்சல கிடையாது, அதுக்கு செந்தில் தான் காரணம். அவங்க நானே கூட கேட்கலாம், நான் அவ்வளோ கஷ்டமாக அப்படின்னு ஒரு சாதாரண நபரை பேசினாலே எனக்கு நான் வீட்டில் பாஸ்ட் அடிச்சு நோக்கிப்பேன். நம்ம மிஷன் போர்டெல்லாம் நான் என் வீட்டில் எல்லாம் பக்காவாக பண்ணி ஷார்ட் டைம் கோல், லாங் டைம் கோல், மிட் டைம் கோல்லாம் வச்சு அடிச்சு செவத்தில் இன்னும் என்னென்னவோ என்ன இது டிசைனிங், லைஃப் டிசைனிங் அது இதெல்லாம் நிறைய பண்ணி வச்சுருந்தேன். பட்ஜெட்டிங் எல்லாமே அதில் வந்து எத்தனை பிரச்சனையாகி ஊர் விட்டு ஓடி இருந்தாலும் ஓடிச்சுட்டேன். ஏன்னா நான் பட்ஜெட்டிங் இந்த மாதம் செலவு சொல்லியிருக்கேன். அதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது எப்படின்னா, இவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார் ஃபோனை, இவருக்கு தெரிஞ்சவங்கள எனக்கு அடிக்கிறாங்க, எனக்கு அடித்து எங்கள் மாமா எல்லாரும் அடிக்கிறாங்க, அடித்து எல்லாம் எங்கே எனக்கும் தெரில, இவர் என்கிட்டயும் சொல்ல எங்கே போனார்னு என்கிட்டயும் சொல்ல. அதுக்கப்புறமா எனக்கு தெரியும், இல்லை நானும் அப்புறம் போயிட்டேன்னா அங்கே தான் போயிட்டீங்களா,
அது மாதிரிண்ணா அது மாதிரி பெரிய ஸ்ட்ரகிள் எனக்கு என்ன தெரியுங்களா, பப்ளிக்கை ஹேண்டில் பண்ணுறது எனக்கு ஒரு பொருட்டு இல்லை. ஆனால் வீட்டை நல்லா ஏன்னா அவங்க வந்து அது ஒரு பிசினஸாக நினைக்கிறாங்க. என்னடா ஒரு பட்ஜெட்னா இந்த மாதம் எனக்கு அந்த மாதம் வந்து ஆக்சுவலாக எனக்கு 20,000 செலவு இருந்துச்சு. நல்லா பக்கா லேப்டாப்பில் டைப் பண்ணி எடுத்து டக்குன்னு ஓட்டிட்டோம், தமிழில் வச்சு ஓட்டிட்டேன். அதான் பிரச்சனை. எதுக்கு நான் செஞ்சேன்னா, நம்ம அப்பா எப்படி செய்கிறாருன்னு நம்ம ஃபுல்லாக பார்த்து கற்றுக்கிட்டு ஃபியூச்சரில் அவன் செய்வான். அந்த என்ன இவ்வளோ விஷயத்தையும் உள்வாங்கணும்னு வச்சுக்கலாம், யாருன்னு நம்மகிட்ட பேசணும். இவ்வளோ விஷயத்தையும் உள்வாங்கி நான் போய் அங்கே செயல்படுத்த நினைச்சா ஃபுல்லாக நமக்கு அகேன்ஸ்டாக தான் நடக்கிறாங்க. யார் நம்ம ஊரில் ஏன்னா பேச முடியாதா என்கிட்டலாம் அப்படின்னு சமீபத்தில் கூட ரோட்டு நான் போவேன், நேராக போவேன், என் வேலை என்ன பார்த்துட்டு வந்துடுவேன், எங்கேயும் வெங்கில அவ்வளோ போவேன். ஏய் நாங்களும் இந்த ஊர் தான்டா, ஏன் பேச என்னடா பிரச்சனை, ஐடியா வர ஒரு வேலை இருக்கு. அவ்வளோ டஃப்பான இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த டஃப்பாக இருந்தால் அந்த லைஃப் அப்படி டஃப்பாக என்ன நடந்தது, எல்லாரும் இங்கே இங்கே வந்துட்டு எல்லாரும் ஊருக்கு போனதுக்கு அந்த ஊரில் எல்லா டபுள் லைஃப் வேறு இங்கே இருக்க லைஃப் வேறு.